வணக்கம். சற்று முன்னிலான முக்கிய தகவல். தீபாவளி முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2000 அதே போன்று பல பொருட்கள் இலவச அடினா இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அது என்னென்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு என்னென்ன முக்கிய அறிவிப்பு தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசை பற்றி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவாடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தீபாவளி முன்னிட்டு நாம் ஃபஸ்ட்டு ரேஷன் அட்டைக்கு பார்க்க போகிறது என்னாடினா, தீபாவளி வந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மட்டுமே இல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய பண்டிகையில் ஒரு பண்டிகையாகும். இந்த பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேஷன் கடைகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் 7 மணி வரைக்கும் கடைகளை திறக்கப்பட அனுமதி வழங்கப்பட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அதே போன்று இன்னொரு பக்கம் ரூபாய் 2000 வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படுறாங்க. அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் யாராவது நைட்டு 8 மணிக்கு முன்னாடி, அதாவது நைட்டு 8 மணி வந்து 10 மணி வரைக்கும் தான் பட்டாசு வெடிக்க வேண்டாம். இப்போ ரீசெண்டாக அம்மாநில அரசு வந்து உத்தரவிட்டிருக்குங்க. அதன்படி பார்க்கும்போது யாராவது நைட்டு 8 மணிக்கு முன்னாடியே பட்டாசு வந்து வெடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 அபராதம் விதிக்கப்படும். அதே போன்று பசுமை பட்டாசு மட்டும்தான் வெடிக்க வேண்டும். பசுமை பட்டாசு தவிர வேற ஏதாவது நம்மளுக்கு பொல்யூஷன் உண்டாற மாதிரி பட்டாசு வெடிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த கடைகள் மீது, அதாவது எந்த கடைகள் அந்த பட்டாசு விற்கப்பட்டாங்களோ அந்த கடைகள் மீது 10,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னா அம்மாநில அரசு உத்தரவிட்டிருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்னிட்டு பேருந்துகளை வந்து இப்போ சிறப்பு, அதாவது சிறப்பு பஸ் வந்து விடப்படுறாங்க. அதாவது நீங்கள் தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா விரைவு பேருந்து, சிறப்பு பேருந்து அப்படின்னா இரண்டு வகையான பேருந்துகள் இருக்குது. ஸோ இந்த சொகுசு பேருந்துகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாத காலங்கள் முன்னாடியே முன்பதிவு செய்யலாம். அதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்னிட்டு யாராவது பேருந்துகளை வந்து அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டாருன்னா அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக ஜாயாலுக்கா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்ற எல்லா நகைக்கடையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சிறந்த ஆஃபர் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க 8 கிராம் நகை வாங்கினா, 8 கிராம் தங்கம் வாங்கினா உங்களுக்கு 8 கிராம் வெள்ளி இலவசம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பல கடைகள் வந்து ஆஃபர், அதாவது பல சலுகையும் பல ஆஃபரும் விட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக அரசு தீபாவளி முன்னிட்டு இன்னும் நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தீபாவளி முன்னிட்டு ஏதாவது சலுகை கொடுப்பாங்களா, பல பொருட்கள் கொடுப்பாங்களா, எல்லாமே இப்போ ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டுருங்க. இதுக்கப்புறம் ஆலோசனை கூட்டங்களாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு வெளியிடப்படுறாங்கன்னு நம்மளோட சேனல் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.